மீண்டும் அவர் சட்டசபைக்கு போகிறாரு. அங்கே அவருக்கு மினிஸ்டர் ஃபார் போர்ட்ஸ் அண்ட் ஹைவேஸ்ன்னு சொல்லி ஒதுக்கப்படுது. ஹைவேஸ்லாம் வந்து அந்த போஸ்ட் வந்து ரொம்ப ஒரு குரூஷியலான இந்த பணம் கொளிக்கக்கூடிய ஒரு பதவி அது. ஸோ அந்த பொறுப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டதுக்கான முக்கியமான காரணம், கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கார், அவர் திமுகவை கட்சியை வழிநடத்தி கொண்டு போகிறாரு, நல்ல விஷயம். நாங்கள்லாம் அவருக்கு வாழ்க்கை முழுக்க கடன்பட்டிருக்கோம். ஆனால் அவங்களுக்கு பின்னாடி திரும்பி இந்த கட்சி அவங்க வீட்டுக்கு உள்ளேயே போய் லாக் ஆகிடக்கூடாதுன்றதில் ரெண்டு பேரும் தெளிவாக இருந்தாங்க. அதை தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதனாலேயே தாக்கிரட்டினருக்கும் மூக்க அடங்கினார், கொலை செய்யப்படுறார். ஈவன் அல்லடியூரனாவும் வாக்கிங் தான் போகிறார். அவரோட ஃப்ரெண்டு பொன்ராஜ் சாக்ரட்டிஸ் கூட வாக்கிங் போகும்போது தான் அவரும் கொலை செய்யப்படுறார். அதே மாதிரி இவரும் வாக்கிங் போகும்போது அவரை ஒரு கேங் வந்து வெட்டி, இந்த கொலை சம்பவம் மே மாதம் 20ஆம் தேதி 2003 நடக்குது. அப்போ அண்ணாதிராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி காலம். ஜெயலலிதாவுக்கு ஒரு லட்டு மாதிரியான ஒரு கேஸ் இது. ஆக்சுவலாக ஒரு கல்லில் ரெண்டு மாங்காய் தான். கேஸையும் டிடெக்ட் பண்ணலாம், அழகிரியையும் உழுதுக்கி வச்சிடலான்னு ஒரு பெரிய ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு இவரை தூக்குறதுக்கான பிளான் போடுறாங்க. இதில் குறிப்பாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இப்ராஹிம் என்ற சுலைமான் சேட்டு அவரும் அப்புறம் இந்த முபாரக் மந்திரின்னு சொல்லக்கூடிய அந்த நபரும் ரெண்டு பேரும் தான் அவரை வெட்டி கொள்கிறாங்க ஆக்சுவலாக. ஆனால் இதுக்கு பின்னணியில் இருந்தது இவங்க வந்து இவர் சொன்னார் அவர் சொன்னார்ன்ற நிறைய தகவல்கள் சொல்லப்படுது. வழக்கமாக விசாரிச்சுட்டு எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அப்புறமா அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த வழக்கில் 20ஆம் தேதி மே 20, 2003 கொலை செய்யப்படுறாரு தாக்கரெட்டின்னு அவர்கள். அவர் நடைபயிற்சி போயிருக்கும்போது அந்த கொலையில் மறுநாளே மூக்க அழகிரியர் அவர்கள் கை செய்யப்படுறார். கலைஞர் அவர்கள் வந்து ஒரு பெரிய சாணக்கிய தந்திரர் அப்படின்றத நம்ம அப்பப்போ ப்ரூவ் பண்ணிகிட்டே இருப்பார். எல்லா சந்தர்ப்பத்திலையும் பேஜ் 1 நியூஸும் நம்ம தான் இருக்கணும். இருந்தாலும் இந்த வழக்கில் மே 20 இந்த கொலை நடந்த பிறகே மறுநாளே அவர் அழகிரி கை செய்யப்படுறார். அவர் கூட சேர்ந்து இன்னும் வழக்கிலிருந்து அழகிரியை முதல்ல வெளியில் கொண்டு வரணும், இதுதான் அவரோட பிரைமரி திங்காக இருக்குது. அதே மாதிரி இன்னும் ரெண்டு விஷயங்கள் அவர் பண்ணார். கலைஞர் அப்புறம் முரசொலி மாறனை கோர்ட்டு அக்செப்ட் பண்ணி சித்தூர் கோர்ட்டுக்கு மாற்றிடுது. ஆந்திர பிரதேஷ் சித்தூரில் இந்த வழக்கு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. இந்த சித்தூரில் நடக்கிற விசாரணைகளையும் பார்த்தீங்கன்னா, ஆனால் இதுதான் வந்து ஒரு பெரிய ஒரு கேம் சேஞ்சிங் மொமெண்ட் இது ஆக்சுவலாக. என்ன அப்படின்னா, இது சித்தூருக்கு போகாமல் இருந்து தமிழகத்திலே நடந்திருந்ததுன்னா இன்றைக்கும் அழகிரி உள்ளே இருந்து வெளியில் வந்துடும். பெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய எதிர்வினை நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு கிரைம் செல்வராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா சார். இப்போ இன்றைக்கி நம்ம வந்து தாக் கிருஷ்ணன் திமுகவின் முக்கிய புள்ளியாக திகழ்ந்தவர், தென் மாவட்டங்களில் ரொம்ப பிரபலமான ஒரு ஆளுமையாக இருந்தவர், அந்த மண்ணின் மைந்தன்னு சொல்லலாம். அவர் யார், அவருக்கு என்ன நடந்தது, அவரோட படுகொலை, அதை பற்றி ரெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்காக நீங்கள் சொல்லணும். கண்டிப்பாக. இது நீங்கள் சொன்ன மாதிரி தாக் ரிட்டினன் வந்து ஒரு முக்கியமான ஒரு அரசியலில் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான இடத்தை பெற்றவர். அவருக்கு அவர் 3 முறை எம்பியாக இருந்தவர், அப்புறம் எம்எல்ஏவாக இருந்து மினிஸ்டராக இருந்தார், மினிஸ்டர் ஃபார் ஹைவேஸ் போர்ட்ஸு அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா பிரசிடெண்ட், பஞ்சாயத்து பிரசிடெண்டாக இருந்திருக்கிறாரு, அப்புறம் லோக்கலில் நிறையா. ஸோ 70களிலிருந்தே அவர் தொடர்ந்து வந்து திமுகவோட தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு வரும்னு யாருமே எதிர்பார்க்கல. அந்த மாதிரி ஒரு சூழல் வந்ததுக்கு நிறைய காரணங்கள், குறிப்பாக வந்து பொலிட்டிக்கல் மர்டர்ன்றத நிறைய வாட்டி நிறைய பேர் அதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. திமுகவே இதற்கு முக்கிய காரணமாக அதுதான். அது என்ன காரணம்னு சொன்னீங்கன்னா, அவர் தாக்கிரட்டினும் சரி ஆல்ரெடி அருணாவும் சரி ரெண்டு பேரும் சொல்லக்கூடிய வாதங்கள் என்னவாக இருந்ததுன்னா, மெயினாக வந்து அண்ணாதுரை திமுக ஆரம்பித்ததுக்கு முக்கியமான காரணம் சிஎன் அண்ணாதுரை. அண்ணாதுரை அவர்களுக்கு பிறகு கலைஞர் அவர்கள் அதை வழிநடத்தி கொண்டு போனார். உண்மையாக அதுக்கு ஒரு பெரிய சல்யூட் எல்லாருமே கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தது, கலைஞருக்கு பிறகு இன்னொரு தலைவர் உருவாகணுமே தவிர அது ஒரு சொந்த கட்சியாக, அதாவது அவங்க ஃபேமிலிக்குள்ளவே திரும்பி மட்டுமே அது போயிடக்கூடாது, கட்சி வந்து ஃபேமிலிக்குள்ளே போய் மாட்டிக்கக்கூடாதுன்றதில்
ரொம்ப ஆணித்தரமாக திரும்பி திரும்பி சொன்னதில் இந்த ரெண்டு பேரும் முக்கியமானவங்க. ஆல்ரெடி அருணாவும் தாக்கிரிட்டினும், தாக்கிரிட்டினன் கொலை செய்யப்படுறார், அப்புறமா ஆல்ரெடி அருணாவும் கொலை செய்யப்படுறார். இவர் 2003 கொலை செய்யப்படுறாரு. இது வந்து மே மாதம் 20ஆம் தேதி கொலை செய்யப்படுறாரு. டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி 2004 ஆல்ரெடி அருணா கொலை செய்யப்படுறாரு. ஆனால் ஆல்ரெடி அருணா கொலைக்கு வந்து பிஸ்னஸ் மோட்டிவ் இருந்தாலும் இது ஒரு பெரிய ஒரு இன்னைக்கு வரைக்கும் ஒரு சொல்லப்படாத ஒரு இப்படியும் இருக்கலாம் இப்படியும் இருக்கலான்ற ஒரு விஷயத்த நிறைய பேர் சொல்லிட்டு தான் இருக்காங்க. இந்த தாக்கிரிட்டினன் வந்து நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி உண்மையாகவே பெரிய ஆளுமை தான். ஏன்னா அவர் நேம்லேயே பார்த்தீங்கன்னா பசும்பொன் தாக்கிரிட்டினன் அப்படின்றது தான் அவரோட முழு பெயர். பெயரே வந்து கிரிட்டினன் தானா? ஆமாம், கிருஷ்ணன் கிடையாது, கிருட்டினன். தமிழ் தமிழில் கிருஷ்ன்றது இஷ்ஷு வந்து வடமொழி சொல்ங்கிறதுனால கிருட்டினன்னு சொல்லி அதனால் அவர் வச்சுக்கிட்டதே தவிர மற்றபடி கிருஷ்ணன் தான். பட் அவர் அவரோட பேர் பேருக்கு வந்து ஒரு தமிழ் பேராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் அந்த மாதிரி மாற்றிக்கிறாரு. இவர் 15 மாசம் 10ஆம் தேதி 1937 பிறக்கிறார் தாக்கிரிட்டினன் அவர்கள். கொம்புக்காரணைந்தல்ன்ற ஒரு சின்ன கிராமம். கொம்புக்காரணைந்தல்ன்றது பசும்பொன் மாவட்டம், அதாவது சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற ஒரு ஒரு சின்ன கிராமம் அங்கே. அங்கே தான் இவர் 15 மாசம் பிறக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரோட ஆரம்ப காலத்துலேருந்தே அவர் தமிழில் ரொம்ப புலமையும் தமிழில் ரொம்ப ஆர்வமும் கொண்டவர் தாக்கிரிட்டினன். அது அவர் வந்து அவர் ஸ்கூல் டேஸ் எல்லாம் படிச்சுட்டு துரைசிங்கம் மெமோரியல் காலேஜ்னு சொல்லி அங்கேயே இருக்குது, அந்த அந்த கல்லூரியில் அவர் படிக்கிறாரு. அதுக்கப்புறம் சென்னையில் வந்து சென்னையில் பச்சைப்பன் கல்லூரியில் படிக்கிறார். எப்போ அவர் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு? இல்லை, நீங்கள் கல்லூரி பருவத்திலேயே இப்போ நீங்கள் அந்த காலகட்டத்திலலாம் பார்த்தீங்க, இப்போ நீங்கள் நிறைய பார்க்குறோம்ல, சிலது வந்து ஸ்டூடெண்ட் ரிப்போர்டர்னு ஆரம்பிக்கிறாங்க நிறைய. இப்போ ஒரு சில லீடிங் பத்திரிகைகள் மேகசின்ஸ் சிலர்லாம் ஆரம்பித்து பண்ணுறாங்களே, அது மாதிரி ஆரம்ப காலத்திலேயே வந்து அந்த மாணவர்களுக்குள்ளவே இவங்க திமுகவோட பெரிய சாதனை வெற்றின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து இந்த இளைஞர்களை டார்கெட் பண்ணி தான் ஃபஸ்ட்டு கட்சியை வளர்க்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா இளைஞர்கள் அவங்க கட்சிக்குள்ளே அவங்களுக்குள்ள ஒரு பெரிய அந்த வேட்கை தீயை உருவாக்கிட்டாங்கன்னா அதிலிருந்து அவங்க அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ்னால ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஒரு ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஆச்சுன்னா அவங்க ஒரு கல்யாணம் முடிக்க போகிறாங்க, அவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி வரும், அவங்கள சுற்றி ஒரு ஒரு சர்க்கிள் க்ரியேட் ஆகும், அவங்க எல்லாருமே திமுகவை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்கன்றது ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை. அதே தான் இப்போ அண்ணன் சீமான் அவர்களும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காரு. தம்பிகள் வந்து நிறைய ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அதை கொண்டு போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த மாதிரி பண்ணும்போது இந்த இளைஞர்கள் வந்து அவங்க ஃபேமிலிக்குள்ளே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்றது. ஏன்னா நானே பார்த்துருக்கேன், ஒரே வீட்டில் பொண்டாட்டி ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க, புருஷன் ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க. யாரும் எந்த ஃபேமிலிக்குள்ளேயும் அப்படி ஒருவேளை புருஷனே போய் ஏடிஎம்கேக்கு போடு இல்லை டிஎம்கேக்கு போடுன்னு சொன்னால் கூட பொண்டாட்டி மாற்றி தான் போட்டு வரும். இவன் என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது அப்படின்னு. அதனால் வந்து எந்த ஃபேமிலி, ஆனால் அதே நேரத்தில் பையன் இருக்கான் இல்லை பொண்ணு இருக்குது அப்படின்னா அந்த பையன் வந்து அம்மா திமுகக்கு போடுவான் அப்படின்னா அம்மா வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க. பையன் சொல்கிறான் ஏன்டா அப்படின்னா அவன் ஒரு ரெண்டு காரணம் சொல்கிறான்னா, ஓ அப்படிலாம் பண்ணுறாங்களாடா சரி ஓகே அப்படின்னு. இந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஃபேமிலிக்குள்ளே வரும். ஆனால் அப்பையும் தெக்க வடக்க தான் இழுத்துட்டுருப்பார் அப்பா, அது வேறு பக்கம் போனால் கூட இது ஆட்டோமேட்டிக்காக இப்படி நீங்கள் வந்து நிறைய பேர் டிஸ்கஷன் கூட 10,000 ஓட்டு தான் வாங்கியிருக்காரு சீமான் ஈரோடு கிழக்கு தொகுதின்னு பேசும்போது கூட அது வளரும் கண்டிப்பாக. நீங்கள் வந்து பொறுமையாக இருக்கணும் சில விஷயங்களுக்கு. அவசரப்பட்டோம்னா அந்த ஆக்கப்பொருத்தம் ஆரப்பொருக்கலையான்ற கதை தான். நம்ம எல்லாத்தையும் வேணால் கொஞ்சம் வெயிட் பண்ணால் தான் சரியாக முடியும். அந்த மாதிரி இவருக்கு ஒரு பெரிய அந்த கல்லூரி பருவத்திலேயே வந்து நிறைய திமுகவோட தொடர்ந்து அவங்களோட அந்த அந்த அவரோட ஆசைகளை ப்ளஸ் அதே மாதிரியே அவரோட அந்த எண்ணங்கள் எல்லாமே வந்து அந்த கொள்கைகள் எல்லாமே திமுகவோட கொஞ்சம் ஒத்து போகிற மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கிறதுனால அவங்க வந்து இவர் ஆரம்பத்துலேருந்து திமுகவோட ஒரு அனுதாபியாக இருக்கிறாரு, ஒரு சப்போர்ட்டராக இருக்கார், அப்புறமா திமுகவோட உறுப்பினர் ஆகிறாரு, அப்புறம் படிப்படியாக வளர ஆரம்பிக்கிறார். ஸோ அவர் பச்சைப்பன் கல்லூரியில் சென்னையில் நிறைய பேர், சென்னையில் தான் வந்து பச்சைப்பஸ் காலேஜில் வந்து பெரிய பெரிய தலைவர்கள் நிறைய பேர் படித்த காலேஜ் அது. அதனால் அதுக்குன்னு ஒரு பெரிய வரலாறு இருக்குது. அந்த கல்லூரியில் இவரும் ஒரு ஒரு மாணவராக படித்து அந்த மாணவ பாடத்திலேயே திமுகவோட கொள்கை பாடமும் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் இவர் அவரோட அந்த திமுகவோட அடி எடுத்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறார். ஸோ இது வந்து அவர் 1970 to 76 வரைக்கும் மானாமதுரை சொல்லக்கூடிய சிவகங்கை மாவட்டத்தில் முக்கியமான ஒரு ஒரு டவுன் அது. அந்த மானாமதுரை பஞ்சாயத்து பிரசிடெண்டாக இருந்தார் கொஞ்ச நாள். அதே மாதிரி தீத்தான்பட்டின்னு ஒரு கிராமம் ஒன்று, இந்த கிராம பஞ்சாயத்து தலைவராகவும் இருந்திருக்கிறார் அதே காலகட்டம். ஆனால் அதே நேரத்தில்
67லேயே 1967லேருந்து 77 வரைக்கும் 10 வருஷம் தொடர்ந்து 2 முறை லோக்சபா எம்பியாக அவர் சிவகங்கை மாவட்டத்திலேருந்து எலெக்ட் ஆகி போயிருக்கார். அது வந்து அண்ணாதுரை அவர்களோட, ஆமாம், அண்ணாதுரையோட இவர் ஒரு செல்லப்பிள்ளைன்னு வச்சுக்கலாமே, அந்த மாதிரி அவர் மூலயமா தான் கண்டெடுக்கப்படுறது. ஆமாம், அது அண்ணாதுரையும் கூட வந்து இங்கே சென்னையில் இந்த கல்லூரியில் தான் படித்தவர். ஸோ அதனால் வந்து அவருக்கு தெரியும் யார் வந்து எந்த தம்பிகள்லாம் நல்லா ஆக்டிவாக இருக்காங்கன்றது அண்ணாதுரையால் கிளியராக கண்டுபிடிக்க முடியும். ஈவன் கருணாநிதி கலைஞர் அவர்களும் அதை எளிதாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு இது உள்ளது தான். அதனால் அவர்களும் வந்து தெளிவாக இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால தான் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் தலைவர்கள் வந்து இன்றைக்கும் ஸ்டாலின் பின்னாடி ஒரே அணியில் இருந்தாலும் அவங்க எல்லாருமே யார் கண்டெடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அண்ணாதுரை, அப்புறம் அதை அப்படி தொடர்ந்து ஃபாலோ பண்ணது கலைஞர் அவர்கள். ஸோ அது மாதிரி இவரோட இவருக்கு வந்து நிறைய அந்த ஆளுமை போயிட்டே இருக்கும்போது திரும்பி ஒரு முறை அவர் வந்து என்ன ஆகிறாருன்னா ராஜ்யசபா எம்பி ஆகிறார். இடையில ராஜ்யசபா எம்பி ஆகிறாரு. அதுக்கப்புறம் 96ல் தமிழ் மாநில காங்கிரஸும் திராவிட முன்னேற்ற கழகம் சேர்ந்து கூட்டணி ஆட்சி அந்த அவங்க கூட்டணி வந்து வெற்றி பெற்று அவங்க திமுக ஆட்சி அமைக்கும் போது அந்த டைமில் வந்து இவர் சிவகங்கை தொகுதியில் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டு மீண்டும் அவர் சட்டசபைக்கு போகிறாரு. அங்கே அவருக்கு மினிஸ்டர் ஃபார் போர்ட்ஸ் அண்ட் ஹைவேஸ்ன்னு சொல்லி ஒதுக்கப்படுது. ஹைவேஸ்லாம் வந்து அந்த போஸ்ட் வந்து ரொம்ப ஒரு குரூஷியலான இந்த பணம் கொளிக்கக்கூடிய ஒரு பதவி அது. ஸோ அந்த பொறுப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டதுக்கான முக்கியமான காரணம் கூட அவர் தாக்கிரிட்டன் வந்து அதை ரொம்ப திறமையாக ஆளுமையாக ஹேண்டில் பண்ணுவார்ன்ற ஒரு காரணம் தான் கலைஞர் வந்து அவருக்கு அந்த பொறுப்பை கொடுத்தது. கலைஞர் வந்து அந்த பொறுப்பை அவருக்கு கொடுத்தது. ஸோ அவருக்கு பார்த்திங்கன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அந்த டைம்லேயே 90களிலேயே வந்து மூக்க அழகிரி அவர்கள் வந்து மதுரைக்கு அவர் புலம்பு அங்கேயே அங்கே இருக்கார். அங்கே அவரோட ஃபுல்லாகவே வந்து அவரோட நெட்ஒர்க் எல்லாத்தையும் அங்கே டெவலப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவர் வந்த பிறகு முழுக்க கட்சியில் ஒரு மாதிரியான ஒரு ரெண்டு விதமான ஒரு விஷயங்கள் அழகிரி ஆதரவாளர்கள் கிருட்ணன் அவர்களும் மதுரையில் தான். ஆமாம், நீங்கள் சிவகங்கைன்றது பக்கத்து மாவட்டம்னா கூட மதுரை தான் அவங்களுக்கு பேஸ் இல்லையா. நீங்கள் எப்படினாலும் அவங்களுக்கு தெரியாமல் எதுவும் பண்ண முடியாதுன்ற மாதிரி ஒரு விஷயம். இன்னொன்று, எதுவாக இருந்தாலும் கலைஞர் அவர்கள் வந்து தெளிவாக எந்த விஷயம் சொன்னாலுமே நீங்கள் அழகிரிட்ட பேசிக்கப்பான்றவர். இப்போ நீங்கள் மதுரைக்கு தெற்க என்ன விஷயம், யார் மாவட்ட செயலாளர், என்ன பொறுப்பில், என்னாவது ஒரு டவுட்டு கிளாரிஃபிகேஷன், ஏதாவது விஷயம் பேசணும், அடுத்து என்ன பண்ணணும்னு ஏதாவது என்ன பேசினாலுமே அதுக்கு முழுக்க முழுக்க அவர் சொல்லக்கூடிய விஷயம் வந்து அழகிரிட்ட பேசிக்கோன்றவர். மூக்க அழகிரி அவர்கள் வந்து ரொம்ப அந்தளவுக்கு உள்ளே வந்து கட்சிக்குள்ளே அவர் பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுற மாதிரியான ஒரு பவர் சென்டராக உருவாக ஆரம்பித்தார் அந்த டைம்லேயே. அப்படி உருவாக ஆரம்பித்தது கூட அது கிருட்டினன் மாதிரி கிருட்டினன் ஆளுநர் மாதிரியான மூத்த தலைவர்களுக்கு நிறைய பேருக்கு பிடிக்கல. அதாவது மூக்க அழகிரி அங்கே வந்து ஒரு பவர் சென்டராக மாறுறாரு, ஆனால் அதற்கு முன்னாடி வரைக்கும் இவங்க தானே இருந்திருக்காங்க. இல்லை, இவங்கெல்லாம் பவர் சென்டரே கிடையாது. இவங்க எப்பயுமே சொல்கிறது இன்றைக்கும் பார்த்திங்கன்னா கே நேரு வந்து ஒரு பவர் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பவர் சென்டர் அவர் கிடையாது. அவர் எதுவாக இருந்தாலுமே அடுத்தது உதயநிதிக்கையோ இல்லை ஒரு ஸ்டாலின் அவர்கள்ட்டையோ ஒரு இரண்டாவது இடத்துக்கு போகிற மாதிரியான ஒரு நிலைமை, அது வரைக்கும் அவங்க தானே முதன்மையாக இருந்திருப்பாங்க. அந்த அது பிடிஆர் பழனிவேல் தியாகராஜ் எல்லாமே அந்த மாதிரி இருந்திருப்பாங்க. அது எல்லாமே உண்மைதான் நீங்கள் சொன்ன மாதிரி. ஆனால் தாக்கிரிட்டினன் முழுமையாக அவர் தான் டாமினன்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த மாவட்டத்துக்கு அவர் டாமினண்ட்டாக இருந்திருப்பார். தென் மாவட்டங்களில் அவர் ஒரு முக்கியமான தலை ஒரு லீடர் தான். நான் இல்லைன்னா சொல்லலை. இப்போ எப்படி கோசிமணி ஒரு முக்கியமான ஒரு ஒரு இது, அந்த டெல்டாவில் அவர் முக்கியமான ஒரு நேம், பூண்டி கலைச்செல்வன் ஒரு நேமு, அப்புறம் கே நேரு ஒரு முக்கியமான ஒரு இது, வீரபாண்டி ஆறுமுகம், அப்படி எவ்வளோ பேர் இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒவ்வொரு அந்த ஆளுமையும் இருக்கும். ஏன்னா இவங்க எல்லாருமே கலைஞர் அவர்கள் கூட நேரடியாக தொடர்பில் இருக்கிறவங்க, பழக்க வழக்கம் உள்ள. அப்போ நீங்கள் ஒரு இப்போ நீங்கள் நேரடியாக ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு ஹெட்டாக இருக்கார், அவர் மாவட்டத்துக்கு அவர் தான் ஒரு டாப்பில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. டிஸ்ட்ரிக் கலெக்டர் மாதிரி ஒரு நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கார். அவருக்கு ஒரு பிரச்சனை ஏதோ ஒன்று கேட்கணும், ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணணும்னா நேராக கலைஞருக்கு பேசக்கூடிய ஒரு நபர் தான். ஆனால் பேசும்போது அழகிரிட்டு பேசியிருப்பா அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன தோணும், டீசென்ட்ரலைஸ் பண்ணுற மாதிரி ஆகுது. ஒரு டாப் பொசிஷனில் இருக்கிற நீங்கள் சிஇஓ மாதிரி இருக்கீங்க, உங்கள்கிட்ட நேரடியாக கேட்டு விசாரணை ஒரு விஷயத்தை சால்வ் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட போனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சிஇஓடு கீழே இருக்கக்கூடிய ஒரு வைஸ் பிரசிடெண்ட்டுக்கோ வேற ஒருத்தருக்கு அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுமான்னு சொன்னால் என்ன அர்த்தம், நீங்கள் எங்கிட்ட இப்போ பேச வேணாம், நீங்கள் அவங்ககிட்ட பேசிக்கிங்க, அவங்க எங்களுக்கு சொல்லிடுவாங்கன்னு அர்த்தம். அதான அர்த்தம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கட்சியில் உள்ள ஒரு அந்த ஹோல்டு வந்து கொஞ்சம் வலுவிழந்த மாதிரி ஃபீல் வந்து
தாக்கிருட்டினன் மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு இருந்தது. அப்படி அவர் எப்படிப்பட்ட மனிதர் அவர்? அதான் உள்ளே வச்சு வெளியில் பேசுகிற ஆள் கிடையாது. ஈவன் ஆல்டியர்னா கூட அப்படி தான், அவர் எம்ஏபிஎல் படித்தவர் தான். இருந்தாலும் இந்த ரெண்டு பேருமே கொஞ்சம் ஒத்த கருத்து உடையவங்க. என்ன அவங்களோட ரெண்டு பேரோட கருத்து என்னென்னா, கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கார், அவர் திமுகவை கட்சியை வழிநடத்தி கொண்டு போகிறாரு, நல்ல விஷயம். நாங்கள்லாம் அவருக்கு வாழ்க்கை முழுக்க கடன்பட்டிருக்கோம். ஆனால் அவங்களுக்கு பின்னாடி திரும்பி இந்த கட்சி அவங்க வீட்டுக்கு உள்ளேயே போய் லாக் ஆகிடக்கூடாதுன்றதில் ரெண்டு பேரும் தெளிவாக இருந்தாங்க. அதை தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதனாலேயே தாக்கிரட்டினருக்கும் மூக்க அழகிரி அவர்களுக்கும் ஒரு சின்ன ஒரு பனிப்போர் தொடர்ந்து இருந்துகிட்டு இருந்தது. ஏன்னா அவர் அழகிரி டாமினெட் ஆகிறதை விரும்பவே இல்லை. அவரும் ஒருவேளை அழகிரியுமே வந்து சப்போஸ் ஒரு அவருக்கு வந்து ஒரு போஸ்டே கிடைக்குது, இல்லை ஒரு மினிஸ்டர் ஆகிறாரு, ஒரு எம்எல்ஏ ஆகிறாரு, ஒரு எம்பி ஆகிறாருன்னா அதெல்லாம் ஏற்றுப்பார். அவரும் கட்சியில் ஒருத்தராக இருந்தால் அழகிரி அப்படி வந்தால் தாக்கிரட்டினு ஒத்துப்பார். ஆனால் அவருக்கு பிரதிநிதித்துவம் முக்கியத்துவம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்கன்னா அதை அவர் ஏற்றுக்கல. அந்த பிரச்சனை ரொம்ப நாளாக புகஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் வந்து ஒருத்தர் வந்து ஒரு லீடர் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு வர்றார், அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு கோரஸ் பாடுறதுன்னு ஒரு கேங் இருக்கும். இந்த கோரஸ் கேங்குக்குள்ளே என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஆனால் உன்னை பற்றி உன்னை இப்படி பேசுகிறானா, அப்படி சொல்கிறாரு, இப்படி சொல்கிறாருன்னு போட்டு கொடுக்கறதுக்குனே அவன் பண்ணுறான். இந்த கோரஸ்லாம் யார், திராவிட புள்ளிகளா இல்லை? திராவிடத்தில் சொல்லுவேன். இப்போ இதுலேயே அக்யூஸ்டாக வந்த நிறைய பேர் சொல்கிறேன், அதில் எஸ்ஆர் கோபியாக இருக்கட்டும், அந்த மன்னனாக இருக்கட்டும், இது மாதிரி நிறைய பேர் எல்லாமே வந்து அவங்க எல்லாம் ஒரே அணியாக சேர்ந்ததுக்கான காரணம் கூட அவங்க எல்லாம் வந்து ஒரே கம்யூனிட்டி சேர்ந்தவங்க, அவங்க எல்லாம் தான் ஒன்றா சேர்றாங்க. அப்போது அதில் ஒரு சிலர் இப்போ பிள்ளைமார் சமூகத்தை சேர்ந்தவர், பொட்டு சுரேஷ்லாம் பிள்ளைமார் சமூகத்தை சேர்ந்தவர், அவர் ஒரு பக்கம் தனியாக போகிறார், அப்புறம் தேவர் கம்யூனிட்டி தனியாக பிரிய ஆரம்பிக்குது. இப்படி ஒரு ஒரு டீம் உள்ள அவருக்கு நெருக்கமாக ஒரு ரெண்டு சர்க்கிள் இருக்குது, ரெண்டு டயர் செக்யூரிட்டின்னு வச்சுக்கிங்களேன். அந்த மாதிரி இந்த டயர் செக்யூரிட்டியை தாண்டி நீ உள்ளே போக முடியாது. இப்போ நார்மலாக வந்து ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு டிஸ்கஷன் பண்ணுவாங்க, பேசுவாங்க. அப்படின்னா நீங்கள் நேரடியாக நீங்கள் அழகிரிட்டியை போய் பேசினா தானே சில விஷயங்கள் சால்வ் ஆகும். நான் எப்படி உங்ககிட்ட பேசுறது, நீ சின்ன பையன் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அப்போது ஆட்டோமேட்டிக்காக அதுவும் பிரச்சனை தான். அப்போது விஷயம் வந்து சால்வ் ஆகாது. சால்வ் ஆகாமல் என்ன ஆகும், ஒரு கட்டத்துக்கு மேலே அது எஸ்கலேட் ஆகி போயிட்டே இருக்கும். கீழே இருக்கவன் என்ன பண்ணுவான், அண்ணன் தான் பேச மாட்டார், நம்மளை போய் பேசுவோன்னு நேரடியாக போய் அண்ணன்கிட்ட பேசுவான். அப்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, சரி அவரை பற்றி சொல்லுப்பா, அவர் இவர் இப்படி பண்ணுறாரு, அவர் இப்படி பண்ணுறாருன்னு அவன் சொல்ல சொல்ல இவங்க கேட்டுப்பாங்க. அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இந்த டிவைட் அண்ட் ரூல் மாதிரி ஒரு பாலிசி வந்துடும். அந்த மாதிரியான ஒரு பிரித்தாளும் சூழ்ச்சிக்கு ஒரு விஷயம் அதில் ஒரு ஒரு கருப்பொருளாக உருவாக ஆரம்பிச்சிடும் அந்த இடத்துல. ஸோ அது மாதிரி இவர் தாக்கிரட்டினனுக்கு தொடர்ந்து அவர் குரல் கொடுத்தது, அவர் சொல்லிக்கிட்டு இருந்த விஷயங்கள் வந்து அது கட்சியிலே கொஞ்சம் அதிருப்தி இருந்தது. கொஞ்சம்ங்கிறத விட அவர் கட்சி தலைமையாக இருந்த அப்போது கலைஞர் அவர்களுக்கும் ஒரு சின்ன மன வருத்தம், எப்படி இப்படி எப்படி நம்ம அப்படிலாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு அவர் வெளிப்படையாக சொன்னாலும் அப்படி பண்ணக்கூடாது, பண்ணுனா கட்சி வந்து அது நம்மளும் மற்றவங்களுக்கு ஒரு விதிவிலக்கு இல்லாத ஒரு கட்சியை நம்மளும் அதே மாதிரி ஒரு ஒரே குட்டையில் உள்ள மட்ட மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க, அதனால் பண்ணக்கூடாதுன்றதை அவர் தெளிவாக சொல்லி திரும்பி திரும்பி சொல்லிக்கிட்டு இருக்கார். இந்த காலகட்டத்தில் தான் அவருக்கு திடீர்னு இந்த மாதிரியான ஒரு சில நெருக்கடிகள், அப்புறம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. 2001 முடிஞ்ச பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயலலிதா அவர்கள் தலைமையில் மீண்டும் வந்து ஆட்சி அமையுது. ஆட்சி அமைஞ்ச பிறகு தான் இந்த சம்பவம் நடக்குது, இந்த கொலை சம்பவம். இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மயிலாப்பூரில் எம்கே பாலன் கொலை மாதிரியே, ராமஜெயம் கொலை திருச்சியில் நடந்த அந்த கொலை மாதிரியே, வாக்கிங் போகும்போது அவர் வீடு அருகேவே கொலை செய்யப்படுறார். ஈவன் அல்லடியூரனாவும் வாக்கிங் தான் போகிறார், அவரோட ஃப்ரெண்டு பொன்ராஜ் சாக்ரட்டிஸ் கூட வாக்கிங் போகும்போது தான் அவரும் கொலை செய்யப்படுறார். அதே மாதிரி இவரும் வாக்கிங் போகும்போதே அவரை ஒரு கேங் வந்து வெட்டி கொள்றாங்க. இந்த கொலை சம்பவம் 20 May 2003 நடக்குது. அப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி காலம், ஜெயலலிதாவுக்கு ஒரு லட்டு மாதிரியான ஒரு கேஸ் இது. ஆக்சுவலாக ஒரு கல்லில் 2 மாங்காய் தான், கேஸையும் டிடெக்ட் பண்ணலாம், அழகிரியையும் உளதூக்கி வச்சிடலாம்னு ஒரு பெரிய ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாங்க. அழகிரி மேலே எதுவும் கோபம் இருந்தது அந்த அந்த நேரத்தில்? எதுவும் பெரிய கோபம் ஒன்றும் இல்லை. நீங்கள் நார்மலாகவே கட்சிக்குள்ள கட்சிக்கும் கட்சிக்கும் சண்டை வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அப்போ அவங்க என்ன பிளான் பண்ணுவாங்க அப்படின்னா, ஈவன் பார்த்தீங்கன்னா இப்போ கூட ஒரு உண்மையாக பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து பயங்கர கோபத்தில் இருக்கார் எடப்பாடி மேலே. ஏன்னா 2-3 பேர் சீட்டு கட்டு மாதிரி உருவிட்டார், இன்னொரு 10 பேர் போகிறாங்க, 15 பேர் போகிறாங்கன்ற ஒரு சில தகவல்கள் போயிட்டுருக்கு. இருந்தாலும் அவர் போன அந்த ஐடிங்கில் இருந்த அவர் வந்து முழுக்க வந்து இங்கே இருந்த நிறைய டேட்டா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு தான் அவங்களுக்கு பெரிய வருத்தமே தவிர அவர் போனது வருத்தம்லாம் கிடையாது. அவர் போனால் போயிட்டு போகிறாரு, நமக்கு என்ன இன்னொருத்தரை வச்சு பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே இருக்கிற டேட்டா முழுக்க நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு
ஒரு 5 ஆண்டு காலம் 8 ஆண்டு காலம் தயார் பண்ண மொத்த டேட்டா கண்டென்ட்டும் அவர் கையில் இருக்குது. அந்த பேக்கப்போடு ஓடிவிட்டாருன்றது தான் அவங்களுக்கு பெரிய வருத்தமே தவிர, இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து போகும்போதே உங்களுக்கு வந்து அவர் தாக்கிரிட்டினருக்கும் அவர் முக்க அழகிரிக்கும் ஆனால் அந்த நட்புன்றது ஒரு ஒரு சமதளத்தில் இல்லை. அது இல்லாமல் போனதுக்கு அடுத்த காரணம் கூட இருந்த அந்த நான் சொன்ன மாதிரி இந்த கோரஸ் கேங் வந்து இவரை நெருங்க விடல. அவர் வயதிலையும் மூத்தவர், வயதில் மூத்தவர், அண்ணன் தான் பேசுவார். அதெல்லாம் இந்த நேரெல்லாம் பார்த்துட்டு அண்ணன் தான் பேசுவாங்க. அழகிரி அவர்களே வந்து அப்படித்தான் பேசுவார். இப்போ நீங்கள் நேரடியாக முக்க அழகிரியும் அவர் தாக்கிரிட்டினன் அவர்களும் வந்து நேரடியாக பேசிட்டாங்கன்னா பாதி பிரச்சனை சால்வ் ஆயிருக்கும். நான் நிறைய காணொலி கூட சொல்லியிருக்கேன், நிறைய விஷயங்களுக்கு 1-to-1 பேசினாலே முடிஞ்சிடும். ஆனால் நம்ம அந்த 1-to-1 பேசுகிறதுக்கு, அந்த டைலாக் பேசுகிறதுக்கு யாருமே முன் வரவும் மாட்டாங்க. இதனால் பாதி பிரச்சனைனா ஃபேமிலிக்குள்ளேயே பிரச்சனை நிறைய சால்வ் ஆகும். ஆனால் அது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. அந்த மாதிரியான ஒரு ஒரு ஃப்ரிக்ஷன் வந்து அவ்வளோ ஈஸியாக சேரவே சேராது. அது நீங்கள் சொன்ன மாதிரி தாக்கிரிட்டினனுக்கு ஒரு சின்ன ஈகோ கூட சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து ஒரு வயசில் பெரியவர், அவர் தான் என்ன வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. என்ன இருந்தாலும் அவர் மினிஸ்டர் கிடையாது, அவர் வந்து தலைவரோட பையன் அப்படிங்கிறதுக்காக நான் ஏன் போய் பார்க்கணும் அப்படின்றது ஒன்று இருக்குது. இவருக்கு அந்த மாதிரி ஒரு சின்ன ஈகோ பிரச்சனை இருந்திருக்கலாம். ஏன்னா அவர் கட்சியில் பெரியவர் அப்படின்னும் போது ஏன் அவர் நம்மளை பார்த்துருக்கக்கூடாதா, நம்ம தான் அவரை போய் பார்க்கணுமா, ஒவ்வொரு விஷயமும் நம்ம தான் போய் எடுத்துகிட்டு போய் பேசணுமா அப்படின்னு ஒரு ஒரு ஈகோ இருந்திருக்கலாம். எக்ஸாக்டாக தெரியாது. அவர் கலைஞர் அவர்கள்ட்ட பேசலையே அதை பற்றி. அதுதான் சொல்கிறேன், நீங்கள் பேசினாதான். அவரும் பேசலை. அவர் என்ன சொல்கிறாரு, அழகிரிட்ட பேசி அங்கே பேசுறீங்க. அப்போ நீங்கள் வந்து சி ஒரு டோர் க்ளோஸ் ஆகிடுது. நீங்கள் அகெயின் யூ ஹாவ் டு நாக் த டோர். அங்கே போய் மதுரையில் தான் போய் கதவை தட்டே ஆகணும். அப்போ நீங்கள் வந்து அதுக்கு அவர் மனசு இடம் கொடுக்கல. அந்த மாதிரி சில விஷயங்கள் அப்படி வரும்போது தான் ஏற்கனவே அந்த மதுரை துணை மேயராக இருந்த மன்னன், அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் எஸ்ஆர் கோபின்னு சொல்லி இவர் ஏற்கனவே நம்ம லீலாவதி கொலையிலையும் அந்த இதில் முக்கியமான ஒரு புள்ளியாக இருந்த ஒரு நபர் அவர் எஸ்ஆர் கோபின்னு, அவரும் அப்போ பின்னால் அப்புறம் கவுன்சிலர்லாம் ஆனார் மதுரை கார்ப்பரேஷனுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா முபாரக் மந்திரின்னு ஒருத்தர், அப்புறம் சிவகுமார் என்ற கராத்தே சிவான்னு ஒருத்தர், அப்புறம் இப்ராஹிம் என்ற சுலைமான் சேட்டுன்னு ஒருத்தர். ஸோ இவங்க எல்லாம் வந்து பிளான் போட்டு இவரை தூக்குறதுக்கான பிளான் போடுறாங்க. இதில் குறிப்பாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த இப்ராஹிம் என்ற சுலைமான் சேட்டு அவரும், அப்புறம் அந்த முபாரக் மந்திரின்னு சொல்லக்கூடிய அந்த நபரும், ரெண்டு பேரும் தான் அவரை வெட்டி கொள்கிறாங்க ஆக்சுவலாக. ஆனால் இதுக்கு பின்னணியில் இருந்தது இவங்க வந்து இவர் சொன்னார் அவர் சொன்னார்ன்ற நிறைய தகவல்கள் சொல்லப்பட்டது. இதெல்லாமே சொல்லப்பட்டதுன்றதை விட அந்த உண்மை என்ன அப்படின்னா, அழகிரி அவர்கள் கைது செய்யப்பட்டார் இந்த கொலை வழக்கில், மறுநாளே கைது செய்யப்பட்டார். ஆனால் அந்த கொலை வழக்கிலையும் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப அவசர கதியில் பண்ண சில விஷயங்கள் தவறுனால தான் இந்த வழக்கு மொத்தமாக டாப்பில் ஆகி திரும்பிடுச்சு. எப்படி நம்ம ஆல்ரெடி ஒரு நான் கொலை வழக்கில் சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தன் விஷமே குடிக்கல, அவன் குடித்தான்னு நினச்சிட்டு அவன்கிட்ட போய் டைங் டிக்ளரேஷன் வாங்கி அந்த டைங் டிக்ளரேஷனை பேஸ் பண்ணி சர்தார் அருள்ராஜா மேலே கேஸை போட்டு அவரை கொலை வழக்கில் உள்ளே கொண்டு வந்தாங்க. இவர் சொல்லி தான் தூண்டுதலின் பேரில் தான் ஆல்ரெடி நான் கொலை செய்யப்பட்டார்னு கொண்டு வந்து, ஆனால் அதை சுப்ரீம் கோர்ட்டு மறுபடியும் ஃபுல்லாகவே ரிஜெக்ட் பண்ணி அவரை அக்யூட் பண்ணிச்சு. இதே மாதிரி தான் இந்த வழக்கிலையும் இவருக்கு முழுக்க இவர் அக்யூட்டல் ஆனதுக்கு முழுமையான காரணம், அவங்க சொன்ன காரணம் பார்த்தீங்கன்னா, வழக்கமாக விசாரிச்சுட்டு எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அப்புறமா அக்யூஸ்டை அரெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த வழக்கில் 20ஆம் தேதி மே 20, 2003 கொலை செய்யப்படுறாரு தாக்கிரிட்டின் அவர்கள். அவர் நடைபயிற்சி போயிருக்கும்போது அந்த கொலையில் மறுநாளே மூக்க அழகிரி அவர்கள் கை செய்யப்படுறார். ஆனால் அவர் கை செய்யப்பட்ட பிறகுதான் இந்த வழக்குக்கு தேவையான இவருக்கு அகெயின்ஸ்டாக எவிடன்சஸ்லாம் அதுக்கப்புறம் தான் கலெக்ட் பண்ணுறாங்க போலீஸுன்ற அந்த வெர்பாட்டியுமே சொல்லியிருக்காங்க கோர்ட்டில். இதில் வந்து இன்னொரு விஷயம் சொல்லணும், உண்மையாகவே கலைஞர் அவர்கள் வந்து ஒரு பெரிய சாணக்கிய தந்திர அப்படின்றத நம்ம அப்பப்போ ப்ரூவ் பண்ணிகிட்டே இருப்பார். எல்லா சந்தர்ப்பத்திலையும் Page 1 News நம்ம தான் இருக்கணும். குறிப்பாக வந்து கலைஞர் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் தெரியும். இன்னொரு ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா, திமுக எப்போல்லாம் ஆட்சிக்கு வராங்களோ அப்போல்லாம் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க அவங்க கட்சியில் நல்ல படித்தவங்களை எல்லாருமே ஒரு உயர்ந்த போஸ்ட்டுக்கு கரெக்டாக கொண்டு போய் ஃபிட்டிங் பண்ணி வச்சுருவாங்க. அந்த அதே மாதிரி திமுக ஆட்சி காலத்தில் தான் நிறைய பேர் ஜட்ஜஸாக வருவாங்க. இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஜெயலலிதாவுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியே தெரியாது, பண்ணவும் மாட்டாங்க. இது ஏன் பண்ணணும், நீங்கள் ஜட்ஜாக போகிறதுல என்ன வந்துருச்சு, ஃபஸ்ட்டு நீங்கள் ஹைகோர்ட் ஜட்ஜாக போனால் கூட அப்புறமா பின்னால் ஒரு 5 வருஷம் கழித்து அவங்களே சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி போடுவாங்க. இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட்டு சீஃப் ஜஸ்டிஸாக வருவாங்க வாய்ப்பு இருக்குது. அப்படி வரும்போது ஜெயலலிதா மீதான ஒரு வழக்கே வருது, அந்த ஜட்ஜுக்கிட்டே போகுதுன்னா யோசிச்சு பாருங்கள் என்ன ஆகும். இதுதான் இவங்களோட ஸ்ட்ராட்டஜி.
அது மாதிரி அந்த காலகட்டத்தில் இது வந்து நல்ல அவர் கலைஞர் அவர்கள் வந்து நல்ல மூளை, நல்ல பயங்கரமாக அவர் வந்து அவர் திறமைசாலி இருந்தாலும் அவரை சுற்றி இருந்தவனும் அதே அளவுக்கு திறமைசாலியாக கூட வச்சுருந்தார். இந்த வழக்கை ரொம்ப திறமையாக இதே இது தமிழகத்திலே நடந்திருந்ததுன்னா இந்த வழக்கு வேறு மாதிரி திரும்பியிருக்கும். குறிப்பாக இந்த வழக்கு முதல்ல ஒரு தீர்ப்பு வழங்கப்படுது, அந்த தீர்ப்பு திரும்பி அப்பீல் கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு ஒரு இது விஷயம் வரும்போது தமிழக அரசால் அப்பீலே போக பண்ண முடியல. மீண்டும் 2011 பிறகு இந்த கொலை நடந்ததுக்கப்புறம் திராவிட முன்னேற்ற கழகத்தோட அந்த இது எப்படி இருந்துச்சு? ஏன்னா சொந்த கட்சியிலேயே கொலை பண்ணி அவரையே அவங்க கொலை பண்ணுறாங்கன்ற போது அந்த எல்லாருக்கும் பிரச்சனைகள், அந்த கட்சிக்குள்ளே ஒரு பெரிய ஒரு 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 மாதிரி ஒரு அமைதி இருந்தது. அந்த அமைதின்றதை விட அது ஒரு பூகம்பத்தோட ஒரு இது மாதிரி இருந்தது, எப்போ வெடிக்குன்ற மாதிரி இருந்தது. ஆனால் அதுக்கு சரியான ஒரு தீனி போடுற மாதிரி கரெக்டாக கலைஞர் அவர்கள் வந்து சில ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணி அப்போது ஒரு சில விஷயங்கள் பண்ணது வந்து அந்த கட்சி நிர்வாகிகள் மத்தியிலையும் தொண்டர்கள் மத்தியிலையும் ஒரு மாதிரி நார்மலைஸ் பண்ணி விட்டுடுச்சு. இருந்தாலும் இந்த வழக்கில் 20 இந்த கொலையை நடந்த பிறகே மறுநாளே அவர் அழகிரி கை செய்யப்படுறார். அவர் கூட சேர்ந்து இன்னும் ஒரு 12 பேர், எஸ்ஆர் கோபி, இந்த இப்ராஹிம். எத்தனை நாள் இவங்க ஜெயிலில் இருந்தாங்க சார் இவங்கெல்லாம்? இவர் ஆல்மோஸ்ட் சில மாதங்கள் இருந்தார் உள்ளே, எல்லாம் அதிலெல்லாம் இதுவே இல்லை, மாதங்கள் இருந்தார். அப்படி இருக்கும்போதே இந்த வழக்கு வந்து அப்போ விசாரணைக்கு வருது. இந்த சம்பவம் நடந்தது குறிப்பாக 2003 சொன்னேன் இல்லையா, அப்போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்போ ஆட்சியில் அவங்க இருக்கு, அந்த அண்ணா திராவிட ஆட்சியில் இருக்கும்போது இவங்க மேலே எப்படியாவது செக் அவுட் பண்ணி இதிலேருந்து இவங்க வெளியில் வர முடியாத மாதிரி பண்ணிட்டா கலைஞருக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு மனச்சுமையாக அமையும். இது வந்து அவரால் அந்த விஷயத்துலேருந்து வெளியில் வர முடியாது. இது எப்படியாவது சரி பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கார். அதுக்கு ஏற்ற மாதிரி 2006 ஆட்சி மாற்றம் ஏற்படுது, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வராங்க. ஆட்சிக்கு வந்த உடனேவே அவர் முதல்ல வேலை என்ன பண்ணாருனா இந்த வழக்கிலேருந்து அழகிரியை முதல்ல வெளியில் கொண்டு வரணும். இதுதான் அவரோட பிரைமரி திங்காக இருந்தது. அதே மாதிரி இன்னும் ரெண்டு விஷயங்கள் அவர் பண்ணார் கலைஞர். அப்புறம் புரசலி மாறனை உண்மையாகவே கலைஞருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு இருந்த அந்த இடத்துல கலாநிதி மாறனையும் தயாநிதி மாறனையும் வச்சு அவரால் பார்க்க முடியல. என்னதான் இருந்தாலும் தயாநிதி மாறன் இங்கிலீஷில் புலமையை படித்து ஹிந்தியில் நல்லா பேச ஆரம்பித்து அவர் டெல்லியில் அவருக்குன்னு ஒரு நெட்ஒர்க்கு கிரியேட் பண்ணியிருந்தாலும் கலாநிதி மாறன் முழுமையாக அந்த ஆளுமையை செலுத்தி அவர் தினகரன் பத்திரிகையை விலக்கி வாங்கி அதுக்கப்புறம் சன் டிவி இது மாதிரி நிறைய அவங்க நெட்ஒர்க்கை விரிவுபடுத்திக்கிட்டே போயிட்டே இருந்தாலும் கூட நமக்குன்னு ஒன்று இருக்கணுன்றத கலைஞர் அப்போ நினைக்க ஆரம்பித்தார். அந்த காரணத்தினால தான் அந்த ரீசன்னாலேயே கூட இந்த சந்தர்ப்பத்தில் தான் அந்த தினகரன் பத்திரிகை எரிப்பு சம்பவம், 3 கொல்லப்பட்டது, அப்புறம் சப்சிக்வெண்ட்டாக நடந்த விஷயங்கள்லாம் நடந்தது. அப்போது கலைஞருக்கு பிறகு யார் அவர்கள் யார் சக்சீட் பண்ண போகிறாங்க, கட்சிக்கு யார் பொலிட்டிக்கல் வாரிசு யார் அப்படின்றத அந்த கொண்டு போகும்போது அழகிரி இல்லை ஸ்டாலின் தான் அப்படின்னு ஒரு விஷயத்தை ப்ரொஜெக்ட் ஆகும்போது கலைஞர் என்ன முடிவு பண்ணுறாருன்னா இவங்க ரெண்டு பேரையும் ஐசோலேட் பண்ணிவிட்டு கனிமொழி அவர்களை டெல்லிக்கும், அவர் சார்பில் டெல்லிக்கும், தமிழகத்தில் பொலிட்டிக்கல் சக்சஸராக ஸ்டாலின் அவர்களையும் அவர் பார்க்க ஆரம்பிக்கிறார். அடுத்தது முக்கியமான விஷயம், இந்த ரெண்டு பிரச்சனை ரெண்டு பசங்களை ஒதுக்கி நம்ம ஃப்ரீ பண்ணி விட்டார். ஏன்னா மூக்க முத்துலாம் வந்து அவர் சினிமா அப்படி இப்படின்னு அவர் வேற பக்கம் போயிட்டார், அவர் அரசியலுக்குள்ளே வரல. அதனால் அவங்க செல்வி அவங்களும் கூட அவங்க தனியாக, அவங்களுக்கும் இதுக்கும் எந்த இதுவும் கிடையாது பெருசாக, அவங்களும் தனியாகவே இருக்காங்க, அரசியலுக்குள்ளே வரலை அவங்களும். அப்படி இருக்கும்போது இங்கே வந்து அழகிரிக்கு ஏற்பட்ட அந்த களங்கத்திலேருந்தும் பிரச்சனையிலேருந்தும் வெளியில் கொண்டு வரணும், அவருக்கும் பேரை நல்ல பேரை உருவாக்கி விடணும் அப்படின்றது தான் முக்கியமான நோக்கமாக இருந்தது. அவரோட ஆட்சி காலத்துக்குள்ளே இவ்வளோத்தையும் பண்ணணும். உட்காந்து பெரிய ஒரு டிஸ்கஷன், ஒரு கான்ஃபிடென்ஷியல் டிஸ்கஷன்லாம் போட்டு அந்த சீக்ரெட் மீட்டிங்கில் சீனியர் போலீஸ் ஆஃபீஸர்ஸு, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸு, இன்னும் சில அரசியல் நன்கு அறிந்தவங்க, லீகல் ஹெட்ஸு, இந்த மாதிரி நிறைய பேரை உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணி தான் இந்த வழக்கு என்ன நடந்ததுன்னா அப்போது அந்த வழக்கில் தொடர்புடைய நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் பற்றி டிஸ்கஷன் பண்ணி எப்படியாவது இவரை வெளியில் கொண்டு வரணும். எத்தனை பேர் சாட்சியம் சொன்னாலும் சரி அவங்க எல்லாத்தையும் தவிடுபொடியாக்கி அழகிரியை வெளியே கொண்டு வரணும். அடுத்தது அவர் மனசுக்குள்ளே இருந்ததும் கூட அவருக்கு அழகிரியை ஒரு இடத்துல உட்கார வச்சு அழகு பார்க்கணும் அப்படின்றது. அதனால தான் அவருக்கு மத்திய உரத்துறை அமைச்சராக வாங்கி கொடுத்து அவருக்கும் வச்சு அழகு பார்த்தார். அதுக்கப்புறமா இந்த கட்சி இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்த பிறகு அப்படி வரும்போது முத்துராமலிங்கம் தான், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த முத்துராமலிங்கம் அப்படின்றது தான் இந்த கொலையில் விட்னஸாக வந்திருக்கார். அவர் தான் விட்னஸ் பண்ணி அவர் சாட்சியும் சொல்கிறார். மொத்தம் கிட்டத்தட்ட இந்த வழக்கில் பார்த்திங்கன்னா அப்போது அவரே என்ன சொல்கிறாருன்னா இந்த சாட்சியம் வரும்போதெல்லாம் கோர்ட்டுக்கு வரமாட்டாங்க,
சாட்சின்னு சொல்ல வரமாட்டாங்க, பிறல் சாட்சியாக மாறிடுவாங்க. இப்படி பண்ண ஆரம்பித்தோடனே முத்துராமலிங்கம் என்ன பண்ணுறாருன்னா கோர்ட்டுக்கு போகிறார். அவர் எதுக்காக போனாருன்னு தெரியாது. கோர்ட்டுக்கு போய் இந்த வழக்கு விசாரணையை இங்கே நடத்தக்கூடாது, ஏன்னா இவங்க ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, அதனால் இதை வேறு கோர்ட்டுக்கு மாற்றணும்னு கேட்குறாரு. ஏற்கனவே இப்படி தான் ஜெயலலிதா மீதான வழக்கு, இந்த பிளசன்ட் ஸ்டே சொத்துக்குவிப்பு வழக்கு வந்து தமிழகத்தில் நடக்கும்போது கிருஷ்ணகிரி மாவட்டம் அந்த தர்மபுரியில் நடக்கும்போது அங்கே வந்து அந்த கிருஷ்ணகிரி கோர்ட்டில் வந்து நிறைய பேர் ஹாஸ்டலில் ஆனதுனால அப்போ இருந்த அவர் ஆர்எஸ் பாரதி டீம் இந்த இவங்க எல்லாமே சேர்ந்து அப்போ இருந்த அந்த சட்ட வல்லுநர்கள்லாம் சேர்ந்து கோர்ட்டில் பெட்டிஷன் போட்டு இந்த வழக்கு இங்கேருந்து பெங்களூருக்கு மாற்றப்பட்டது. பெங்களூருக்கு போன பிறகு தான் அந்த நீதிபதி குன்ஹா அவர்கள் விசாரித்து அவருக்கு ஜட்ஜ்மெண்ட்லாம் கொடுத்தாங்க. இதே மாதிரி இந்த வழக்கில் இது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் போனது, இதே மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முத்துராமலிங்கம் என்ன பண்ணுறாருன்னா இதே மாதிரி இந்த வழக்கை மாற்றணும்னு கேட்குறாரு. கோர்ட்டு அக்செப்ட் பண்ணிக்குது, அக்செப்ட் பண்ணி சித்தூர் கோர்ட்டுக்கு மாற்றிடுது. ஆந்திர பிரதேஷுக்கு சித்தூரில் இந்த வழக்கு விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த சித்தூரில் நடக்கிற விசாரணைகளையும் பார்த்தீங்கன்னா, ஆனால் இதுதான் வந்து ஒரு பெரிய ஒரு கேம் சேஞ்சிங் மொமெண்ட். இது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, இது சித்தூருக்கு போகாமல் இருந்து தமிழகத்திலே நடந்திருந்ததுன்னா இன்றைக்கும் அழகிரி உள்ளேருந்து வெளியில் வந்திருக்க முடியாது, அதுதான் உண்மை. ஏன்னா அந்த இன்சிடெண்ட் அங்கே போன பிறகு என்ன ஆச்சுன்னா, அவங்க விசாரணை ஆந்திரா கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலுக்கு போயிடுது, அங்கே தான் விசாரணை நடக்குது. ஏற்கனவே அவர் தான் ஜெயலலிதாவோட அந்த சொத்துக்குவிப்பு வழக்குகள் கூட பார்த்திங்கன்னா அந்த வழக்கு நடக்கும்போது முழுக்க பெங்களூருக்கு போன பிறகு பெங்களூர் தான் கண்ட்ரோலில் இருந்தது. அதேமாதிரி இந்த வழக்கு விசாரணை நடக்குது, கிட்டத்தட்ட 82 சாட்சியங்கள். இந்த 82 சாட்சியங்களில் அவர் இன்க்ளூடிங் அந்த முத்துராமலிங்கம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த முத்துராமலிங்கம் உள்பட 81 பேர் ஹாஸ்டலில் ஆகிட்டாங்க. முத்துராமலிங்கம் அந்த முத்துராமலிங்கத்தை தவிர மற்ற 81 பேரும் ஹாஸ்டலில் ஆகிட்டாங்க. பிறல் சாட்சியாக மாறி அவங்க விட்னஸ் கொடுக்க வரலை, முத்துராமலிங்கம் மட்டும் கொடுக்குறார் விட்னஸ், ப்ராப்பர் விட்னஸ். ஆனாலும் இதுக்கு போதிய சாட்சியங்கள் அந்த ஆவணங்கள் இல்லாததுனால இவங்களை விடுவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி 12 பேரையுமே அந்த மே 2008 விடுவிச்சிட்டாங்க. அது ஒரு பெரிய ரிலீஃப் கலைஞருக்கு. இதில் வெளியில் வந்த பிறகு அப்போ ஆட்சியில் இருக்காங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்காங்க, 2011 வரைக்கும் இருக்காங்க. அந்த காலகட்டத்திலேயே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருக்கு ஏதாவது ஒரு அழகு பார்க்கணும்னு ஆசைப்பட்டு அவருக்கு மத்திய உரத்துறை அமைச்சர் வாங்கி கொடுத்து அவருக்கு போஸ்டிங் வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் அவர் இதில் சென்ட்ரல் இதில் பார்லிமெண்ட்டில் ஒரு நாள் கூட பேசினதும் இல்லை, பெருசாக ஒன்றும் பண்ணவும் இல்லை. ஹிந்தி பேசணும், அதுக்காக தமிழ் தான் பேசுவேன்னு சொல்லி நிறைய அங்கே அது ஒரு கான்ட்ரவர்சி கூட ஆச்சு. அது ஒரு பக்கம் போனாலும் 2011 பிறகு நான் ஏற்கனவே சொன்னேன், இதுதான் அந்த குரூஷியல் மூமெண்ட். முத்துராமலிங்கம் கேஸ் வந்து சித்தூருக்கு போனதுக்குன்னு சொன்னால அந்த குரூஷியல் மூமெண்ட் என்ன அப்படின்னா, மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி ஜெயலலிதா அவர்கள் அவங்க தலைமையில் ஆட்சி வந்த பிறகு 2013 ஒரு விஷயம் முன்னெடுக்கப்படுது. நம்ம அப்பீலுக்கு போகலாம், அழகிரி மீதான அந்த கோர்ட்டோட தண்டனை ஏற்கனவே கொடுத்து அவங்கள வந்து விடுவிச்சாங்களே, அக்யூட்டலான அந்த கேஸை நம்ம மீண்டும் கிளறி விடுவோம், கலைஞருக்கு பத்திக்கிட்டு எரியும் பிரச்சனை, நம்ம வேறு மாதிரி பண்ணலான்னு ஒரு யாரோ கிளப்பி விடுறாங்க. ஆனால் ஜெயலலிதா சரி பண்ணுங்கன்றாங்க, போய் ஒரு அப்பீல் போடுறாங்க. அப்பீல் போட்டவுடனே அப்பீல் டிஸ்மிஸ் ஆகுது. என்ன காரணம் தெரியுமா, எந்த மாநிலத்தில் இந்த வழக்கு நடக்குதோ, அந்த வழக்கு விசாரணை நடந்ததோ, எங்கே கேஸ் போட்டாங்களோ இல்லை, வழக்கு விசாரணை எங்கே நடந்ததோ அந்த மாநிலம் தான் அப்பீலுக்கு போகணும். ஆந்திரா அப்படி ஆந்திரா தான் போயிட்டு வரல. இப்போ இதே இது அதுக்கு தான் சொன்னேன், அது ஒரு பெரிய கேம் சேஞ்சிங் மூமெண்ட்டு. அந்த முத்துராமலிங்கம் மட்டும் கேஸை போடாமல் தமிழகத்திலே இருந்து இதே மாதிரி அக்யூட்டல் ஆகிருந்ததுன்னா, தமிழக அரசு இதே மாதிரி 2013 கோர்ட்டுக்கு போயிருக்கும்போது அது திரும்பி மீண்டும் விசாரணைக்கு வந்திருக்கும், அழகிரி மாட்டிகிட்ருப்பார். இங்கே அங்கே போனதுனால இவங்களால் ஒன்றுமே பண்ண முடியல, மொத்தமாக இந்த கேஸ் க்ளோஸ்டு. ஸோ இதுதான் இன்றைக்கு வரைக்கும் தாக்கிரட்டினோட அவரோட அந்த ஃபாலோவர்ஸ் அவங்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் ஒரு முடிவே இல்லாத, ஒரு எண்டு கார்டே இல்லாமல் தொடர்ந்து போயிட்டு தான் இருக்குது. இந்த கொலைக்கு உண்மையாக இப்போ யார் காரணம் இல்லை, இப்போ அழகிரி அவர்களை வந்து காப்பாற்றினாங்க, கலைஞர் அவர்கள் வந்து மகன் அந்த பாசத்தில் காப்பாற்றணும்னு எல்லாம் முடிவு பண்ணாங்க. அதே ஒரு நபர் மூத்த தலைவர் தென் மாவட்டங்களில் தா கிருட்ணன் அந்த கொலைக்கு என்ன பதில் சொன்னாங்க, அவங்க குடும்பத்துக்கு அவங்க என்ன பதில் சொன்னாங்க? அதுதான், அவங்க யாரையும் பேசவே விடலையே. ஃபேமிலிக்குள்ளே ஒரு புகைச்சல் இருந்துகிட்டு தான் இருந்தது. அவங்க ஃபேமிலி மட்டும் கிடையாது, தா கிருட்ணன் அந்த தாண்டவன் கிருட்ணன் என்ற தா கிருட்ணனுக்கு அவங்களோட அந்த ஃபாலோவர்ஸாக இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு இது பெரிய வருத்தம். இன்றைக்கும் இதுக்கு கண்டிப்பாக காலம் பதில் சொல்லணும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இந்த விஷயத்தில். ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் 100% இல்லை 200% நம்புகிறாங்க
மூக்க அழகிரியோட இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் இந்த கொலை நடந்தது. இவர் தான் தூண்டி விட்டது. இவர் மேலே வழக்கு, அவர் தப்பிச்சிட்டாரு. ஆனால் கடவுள் தண்டனையிலேருந்து தப்பிக்க முடியாது, கர்மான்னு ஒன்று இருக்குன்றதை இன்னும் அவங்க நம்பிட்டு இருக்காங்க. அதனால் அதில் வந்து அதோட அது கொஞ்சம் அந்த குடும்பம் இன்னும் அங்கே தான் இருக்காங்க. அந்த குடும்பம் இன்னும் அங்கே தான் இருக்காங்க. இருக்காங்க, அவங்க இருக்காங்க. பட் அவங்க யாருமே அந்த பக்கம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருசாக ஃபேமிலியிலேருந்து வெளியில் பெருசாக வரவே இல்லை, அரசியலுக்குள்ளே வரல, திமுகவுலேயுமே இல்லை. அவங்க எல்லாம் அப்படியே ஒதுங்கின மாதிரி ஒதுக்கிட்டாங்க. அது எப்படி நம்ம பொட்டு சுரேஷ் மாதிரி தான் சொல்லணும். பொட்டு சுரேஷும் பார்த்தீங்கன்னா அவர் பெரிய ஆளுமையாக இருந்து ஒரு குட்டி டெப்டி சிஎம் மாதிரி இருந்து செயல்பட்டுக்கிட்டு இருந்த அவர், அவர் கொலைக்கு பிறகு அந்த ஃபேமிலியில் அவங்க அண்ணன் தம்பி எல்லாமே ட்ராவல்ஸு அது இதுன்னு நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அவங்க யாருமே அரசியலுக்குள்ளேயே இல்லை, எல்லாரும் ஒதுங்கிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுலேருந்து அந்த நிறைய பாடம் கற்றுக்கிட்ட மாதிரினு வச்சுக்கோங்களேன். அதுலேருந்து அதுக்கப்புறம் யாருமே அந்த பக்கம் அவங்க ஃபேமிலியிலேருந்து பெருசாக யாரும் வரவே இல்லை. வளரவும் வந்திருந்தாலும் பெருசாக வந்திருப்பாங்களா, எந்த அளவுக்கு வளர்ந்துருப்பாங்கன்றது தெரியாது, பட் அவங்க வரவே இல்லை. அதே மாதிரி தாக்கிரிட்டுன்னு அவங்க ஃபேமிலிக்குள்ளேருந்தும் பெருசாக யாரும் வரவும் இல்லை, அவங்களுக்கு பெரிய ஒரு பிரதிநிதித்துவமும் இல்லை. அப்படியே தான் போயிட்டுருக்கே தவிர இந்த கேஸும் ஆல்மோஸ்ட் டை டவுன் ஆச்சு. ஆனாலும் தாக்கிரிட்டின் கொலை அப்பப்போ இது ஒரு நினைவு அலை மாதிரி அது எல்லார் மத்தியிலையும் இன்றைக்கும் ஒரு பசுமை மாறாத ஒரு நிகழ்வாக இருந்துகிட்ருக்கு, கட்சியினர் மத்தியிலையும் இருந்துட்டு தான் இருக்குது. மிக்க நன்றி சார், இவ்வளோ நேரம் உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காகவும் ரெட்ரோலுக்ஸ் நேர்களுக்காகவும் இந்த சம்பவத்தை பற்றி சொன்னதுக்கு மிக்க நன்றி.